இந்தியா நியூசிலாந்துக்கு இடையான முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா நியூசிலாந்துக்கு இடையான அஞ்சு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸ் ஆரம்பமாயிருக்கு. இதுல முதல் போட்டி ஆக்லாந்துல இருக்கிற ஈடன் பார்க்ல நடக்குது. பலத்த எதிர்பார்ப்போட இந்த சீரீஸ் ஆரம்பமாயிருக்கு. இந்தியா விளையாடின சமீபத்திய டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டாங்க. நியூசிலாந்து கடைசியா இங்கிலாந்து கூட விளையாடினாங்க, ஆனா 3-2 இங்கிலாந்து நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு டீமுமே முதல் டி ட்வெண்ட்டில முத போறாங்க. டாஸ் வின் பண்ண இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் கோலி என்ன சொன்னார்னா, நாங்க பவுலிங் சூஸ் பண்றோம், செகண்ட் பேட்டிங் பண்றதுக்கு இந்த பிச் நல்லா இருக்கும். இப்போதான் 50 ஓவர் கிரிக்கெட் விளையாடணும், டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்கு ரெடி ஆயிட்டோம். அஞ்சு பிளேயர்ஸ் இந்த மேட்ச்ல விளையாடல, குல்தீப் யாதவ், நவதீப் சைனி, சஞ்சு சாம்சன், மற்ற ரெண்டு பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் வரும். எங்களுடைய திறமை நம்பி களத்தில் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு விராட் கோலி. வில்லியம்ஸ் என்ன சொன்னார்னா, நாங்க முதல் பேட்டிங் பண்ணி டீசென்டான ரன் எடுத்து டிஃபெண்ட் பண்ணும், மிச்சல் சாண்டர் குக்லின்னு விளையாட மாட்டாங்க. டீம்ல ரெண்டு சீம்ஸ் இருக்காங்க, கோலி டி கிராண்ட் ஹோம் பிளேயிங் லெவல் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு வில்லியம்சன். ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன பாத்திரலாம். இந்தியாவோட பிளேயிங் லெவன், ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், விராட் கோலி, ஸ்ரேயா சையர், மணிஷ் பாண்டே, சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தக்கூர், பும்ரா, சாஹல் மற்றும் முகமது ஷமி விளையாடுவாங்க. நியூசிலாந்தோட பிளேயிங் லெவன், மார்டின் கப்தில், கோலின் முன்ரோ, கேன் வில்லியம்சன், டிம் செஃபர்ட், ராஸ் டெய்லர், கொலின்டி கிராண்ட்ஹோம், மிச்சல் சாண்டர், டிம் சௌதி, இஷ் சௌதி, பிளேர் டிக்னர் மற்றும் ஹாமிஷ் பெனர் விளையாடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்தியா ஓவர்சீஸ்ல விளையாட போறாங்க. நியூசிலாந்து டீமை எத்தனை ரன்குள்ள இந்தியா சுருட்டுவாங்கன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.